பேச விடாம செய்ததுக்காக சோலைமணி அவர்களுக்கு பேசி அமர்ந்திருக்காங்க. ஒரு எழுத்து அப்படிங்கிறத நான் ரெண்டு விதமா இந்த தொகுப்பேன். அதிக நேரம் இல்லைங்கிறதுனால ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் நாங்க கிட்ட பேச போறேன். ரெண்டு விஷயம், ஒண்ணு என்னன்னா, ஒரு புத்தகத்தை எடுக்கும் போதே என்ன பாடு பொருள் அது அப்படிங்கிறது மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அதை யார் சொல்றாங்கிறது முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அண்மையில சுதாமூர்த்தி பேசும்போது ஒரு வசதியான குழந்தைகிட்ட கூப்பிட்டு, வறுமைனா என்ன, வறுமையில இருக்கிற வீடு ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, வறுமையில இருக்க வீடு அப்படிங்கிறது நகரத்தினுடைய ஒதுக்குப்புறத்தில் அடுக்குமாடியில் குடியிருப்பில் ஒரு 2x2 அறை கொண்ட ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டில் நம்மளே சமைச்சு சாப்பிடக்கூடிய வாழ்வுங்கிறது தான் அது. அங்கே வந்து வாட்ச்மேன் கிடையாது, அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு 4-5 பெட்ரூம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நிலைமையில தான் இருக்கு. வறுமை அப்படிங்கிறது யார் சொல்றாங்கிறது முக்கியம். உண்மையில் அதுதான் வறுமையா? ஊருக்கு வெளியில ஒருத்தன் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறது தான் வறுமைன்னு ஒரு வசதியா இருக்கக்கூடிய குழந்தை சொல்றதுல என்ன இருக்கு? அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைக்கு அடிப்படையில் வறுமைனா என்னன்னு தெரிஞ்சு எழுதுற மாதிரி தான் நான் சோலைமணி சார் பாக்குறேன். ஏன்னா ஒரு அரசு உத்தியோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பொருளாதார சிக்கலோ இல்ல அடுத்தவங்களை பத்தி யோசிக்கணுங்கிறதோ எந்த இதுவும் இல்லாம வாழ்க்கையை நம்ம போக்குல நகர்த்திட முடியும். நம்ம பட்ட கஷ்டங்களை நம்ம குழந்தை படாம நம்மளால வாழ்க்கையே நடத்திட முடியும். ஆனா அது இல்லாம இன்றைக்கும் அப்படி கடந்து வந்த பாதையை ஞாபகம் வைத்துக்கொண்டு இன்னைக்கும் எங்க ஊர்ல அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது ஒண்ணு. இன்னொன்று, இந்த புத்தகத்தில் எனக்கு மிக பிடித்தமானது என்ன அப்படின்னா, இது ஒதுக்கப்பட்டவர்களை பேசுது அப்படிங்கிறதுல, இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல நானும் கூட இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு, நானும் கூடன்னு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் சாதிய அடிப்படையில் மேலே கீழேங்கிறது இல்லை. அடிப்படையில் இப்போ ஒரு இஸ்லாமிய பெண்ணா, நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணு ஒரு வீடு கேட்டு போகும்போது எனக்கு எங்கேயுமே சென்னையில் வீடு கிடைக்கும். இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்குறதுலன்னு சொல்லி ஒதுக்குனாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அதை அவங்க பதிவாக போட விரும்பலை. வீடுங்க, இங்கே வீடு வாடகைக்குமாங்க, போய் கேட்டால் இங்கே முஸ்லீமாக அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போது மனிதர்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளாகவே இங்கே வீடுகள் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காக அப்போ நான் அதை அவங்ககிட்ட சொல்லிட்டே வந்தேன், நீங்கள் இந்த இந்த சாதிக்கு தான் வீடு கொடுப்போம், இந்தந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் வீடு கொடுப்போம்னு சொல்லி நீங்கள் எழுதியே போட்டுருங்க. மற்றவங்க வந்து இதை உள்ள வரணுங்கிறது இல்லை அப்படின்னா, அப்போ இது தாழ்த்தப்பட்டது ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது சாதிங்கிறத தாண்டியுமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பரவாயில்லையே, இஸ்லாமிய பெண்ணா இருந்து கூட வாசிக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப வலிக்கும். இதையெல்லாம் இலக்கிய வழியிலே கேக்குறாங்க, அது இன்னும் கூட வலிக்கும். அப்போ நம்ம இன்னும் எவ்வளவு மாற வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த தொகுப்பை அவர் எழுதி இருக்கிறது ரொம்ப முக்கியமானதா எனக்கு கிடையாது. இன்றை இதுல கூடுதலா என்னன்னா, ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நீங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் இந்த புத்தகம் தான். இன்னும் கூட நம்மளுடைய பாடத்திட்டத்தில் நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அம்பேத்கரை வந்து ஒரு ஒரு தலைவராக வரலாறுகளில் நம்ம வெளிக்காட்டவே இல்லை. அம்பேத்கரனுடைய பிறந்தநாள அரசு அலுவலகங்களில் ஒரு சடங்காக தான் நடத்துகிறாங்க. ஒரு வெளிப்படையாகவே நான் பேசுகிறேனே, ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷனை நடத்துகிற மாதிரி, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேயை நடத்துகிற மாதிரி, ஒரு காந்தி ஜெயந்தியை நடத்துகிற மாதிரி அம்பேத்கர் பார்க்கப்படுறாரா அப்படின்னா, இன்றைக்கும் கூட அது இல்லை தான், அது துரதிருஷ்டவசமானது. அப்போ இது திட்டமிட்டு மறைக்கப்பட்ட வரலாறு தான் இருக்கு. அப்போ இதையெல்லாம் புத்தகத்தை தாண்டி ஒரு ஆசிரியருக்கு இந்த அரசியல் அறிவு இருந்து அதை நடத்துறாரு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு, இது எழுதுறதோடு இல்லாமல் அடுத்த கட்ட மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது சார். இந்த வேண்டுகோளும் கூட இல்லை, எனக்கு மிகப்பிடித்த ஒரு கவிதையை நான் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல கவிதை, ஊர் பற்றி எழுதியிருக்காரு. ஒரு ஊரே ஒரு தனி மனிதனை ஒதுக்குறதுல ஒரு ஊர் ஒதுக்கப்படுது அப்படிங்கிறத, ஊரின் வழியாக வீடு போய் சேரணும், ஊரில் தான் தபால் நிலையம் இருக்கிறது, ஊரில் தான் பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஊரில் தான் மாட்டாஸ்பத்திரி இருக்கிறது, ஊரில் தான் ஏரி இருக்கிறது, ஊரில் தான் பேருந்து நிறுத்தம் இருக்கிறது, ஊரில் தான் புகழ்பெற்ற கோவில் இருக்கிறது, ஊரில் தான் ரேஷன் கடை இருக்கிறது, ஓட்டுச்சாவடி இருக்கிறது, ஊரில் தான் நிலம் நிறைய இருக்கிறது, ஊரில் தான் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துலயே ஒரு கேள்வி, எதை படித்தவர்கள்ங்கிறது கூட இங்கே இருக்கு. அடுத்து, எங்க ஊர் பேரு சாத்தனும், எங்கள் ஊரின் பெயரிலும் ஊர் இருக்கிறது. எங்கள் ஊர் பெயரை சொன்னால் சட்டென்று கேட்டு விடுகிறார்கள் காலனியா. அந்த தபால் நிலையம் இருக்கிற ஊரா, போஸ்ட் ஆஃபீஸ், ஏதோ ஒரு அடையாளம் இல்லாம இது காலனியா, எங்க ஊர்லயே ஊர் இருக்கேடா, அதை எப்படிடா ஒதுக்குறீங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஊரோட சேர்த்து வெயில்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அது அது பாருங்க, அதிசயமாய் பெய்த மழையில் முளைத்த புற்களை ஆடு மாடுகளோடு சேர்ந்து வெயிலும் மேயும். கூரையில் அடைகாக்கும் அவ்வெயில் இரவெல்லாம் நட்சத்திரங்களை முட்டையிடும்.
வெயிலுக்கு தாகம் தீர்க்க முடியாத வருத்தத்தில் பசித்த குழந்தையின் வயிறென வற்றி கிடக்கின்றன எங்கள் ஊரின் கிணறு குளம் குட்டைகள். எங்கள் ஊரில் பேருந்து நிறுத்தம் 2, நியாய விலைக்கடை கடை 2, பால்வாடி 2, ஏன் செத்தால் உதைக்கும் சுடுகாடும் 2, வஞ்சனை இல்லாமல் படரும் வெயில் மட்டும் 1. எங்கள் ஊரின் சிறப்பு கேட்கும் நண்பர்களுக்கு சொல்வேன், எங்கள் ஊரின் பெயர் வெயில் என்று. நன்றி.